நடிகர் அஜித்குமார் தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் பைக்கில் மத்திய பிரதேசத்துக்கு ரைடு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. அஜித் இன்னும் பைக் ரைடு எதுவும் கிளம்பவில்லையா என கேட்டுக்கொண்டிருந்த ரசிகர்கள் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வேகமாக பரப்பி வருகின்றனர். அஜித்குமாருக்கு பைக் ரைட் செல்வதென்றால் எவ்வளவு பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் பைக்கில் ரைட் கிளம்பி விடுவார். தன்னுடைய பைக்கில் உலகம் முழுக்க சுற்றி வர வேண்டும் என்பதே அஜித்குமாரின் ஆசை. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைக் ரைட் செல்கிறார். இந்த நிலையில் தான் அவர் தற்போது பைக் ரைட் சென்றிருக்கிறார். அஜித்குமார் மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் ரைட் சென்றுள்ளார். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அஜித் இருக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. அவர் மகள் திருமணி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் தற்போது நடித்து வருகிறார். படப்பிடிப்புக்கு பிரேக் விட்டுள்ளனர். இந்த நிலையில் தான் அஜித் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். அஜித் அடிக்கடி ரைட் செல்வதால் சாலையில் BMW பைக்கில் புல் ரைடிங் கியரில் யாராவது சென்றால் அது அஜித்குமாராக இருக்குமோ என ரசிகர்கள் பார்க்கிறார்கள். பைக் பிரியர்கள் சிலருக்கோ அஜித்குமாருடன் சேர்ந்து ரைட் செல்ல வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அஜித்தின் லேட்டஸ்ட் ரைட் வீடியோவை பார்த்த ரசிகர்களோ தலை கிளம்பிடுச்சு, பார்த்து பத்திரமா திரும்பிவாங்க என தெரிவித்துள்ளனர். மற்றவர்களோ அப்படின்னா விடாமுயற்சி படத்துக்கு என்ன ஆனது, கைவிடப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். லைகா நிறுவனம் தயாரிக்கும் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் இன்னும் முடிவடையவில்லை. இந்த நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கிறார் அஜித்குமார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம். படப்பிடிப்பு வரும் ஜூன் மாதம் துவங்கும் என்றும் குட் பேட் அக்லி 2025 பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டைம் டிராவலை மையமாக வைத்து குட் பேட் அக்லி படத்தை இயக்கவிருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அஜித்குமாரின் தீவிர ரசிகன் ஆதிக் ரவிச்சந்திரன், அதனால் குட் பேட் அக்லி படத்தை பார்த்து பார்த்து இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக டைம் டிராவலை வைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய மார்க் ஆண்டனி படம் 100 கோடி ரூபாய் வசூல் செய்திருந்தது. அதனால் குட் பேட் அக்லி அதைவிட அதிகம் வசூலிக்கும் என ரசிகர்கள் நம்புகிறார்கள்.